Hello students, welcome to Max and Tamil channel. 12th standard Max, application of integration. Exercise 9.3, second the first subdivision. Evaluate the following integrals using properties of integration. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, இங்க கொடுத்திருக்கத நம்ம f of x ன்னு எழுதணும். இங்க கொடுத்திருக்கத இன்டெகிரேஷன் மைனஸ் 5 டு 5 x cos e பவர் x மைனஸ் 1 பை e பவர் x பிளஸ் 1 dx. இதுதான் என்னது f of x. இந்த f of xல f of மைனஸ் x ன்னு போடணும். f of மைனஸ் x ன்னு போடும்போது நமக்கு மைனஸ் f of x ன்னு வந்ததுன்னா f of x ஆட் ஃபங்க்ஷன். f of மைனஸ் x போட்டா கூட நமக்கு பிளஸ் f of x வந்தா ஈவன் ஃபங்க்ஷன். அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். இது f of x. f of xல xல மைனஸ் x போடுவோம், மைனஸ் f of x வந்தா ஆட் ஃபங்க்ஷன். f of மைனஸ் x புரியுதா, x-க்கு பதிலாக மைனஸ் x போடும்போது நமக்கு பிளஸ் f of x கிடைச்சிச்சுன்னா அது என்னது ஈவன் ஃபங்க்ஷன். சரி, f of x இது எழுதியாச்சு. இப்போ என்ன போடணும், f of மைனஸ் x. x இருக்க இடத்துல மைனஸ், x இருக்க இடத்துல மைனஸ். காஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன், இ பவர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன், மைனஸ் எக்ஸ் காஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் எப்படி ஒன் பை இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை இ பவர் மைனஸ் எக்ஸ் ஒன் பை இ பவர் எக்ஸ் பிளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் காஸ். இப்போ நம்ம என்ன செய்வோம், எல்சிஎம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன், இ பவர் எக்ஸுக்கும் ஒன்னுக்கு எல்சிஎம் இ பவர் எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் இ பவர் எக்ஸ் இன்ட்டு ஒன் இங்க மைனஸ் இருக்கு மைனஸ் இ பவர் எக்ஸ், இ பவர் எக்ஸுக்கு ஒன்னு இ பவர் எக்ஸ் எல்சிஎம் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் இ பவர் எக்ஸ் இன்ட்டு ஒன் பிளஸ் இங்க பிளஸ் இருக்கணும்ல பிளஸ் இ பவர் எக்ஸ். இப்போ இந்த இ பவர் எக்ஸும் இந்த இ பவர் எக்ஸும் கேன்சல் ஆயிட்டு அப்போ மைனஸ் எக்ஸ் காஸ் ஒன் மைனஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் காஸ் ஒன் மைனஸ் இ பவர் எக்ஸ் பை ஒன் பிளஸ் இ பவர் எக்ஸ். நமக்கு இங்க இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன்னு வரணும். அப்ப நான் என்ன செய்யறேன், இந்த டேர்முக்கு மைனஸ் வெளியே எடுக்கேன். மைனஸ் வெளியே எடுத்தா மைனஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஒன் வரும் இல்லையா. நான் என்ன செய்யறேன், ஒன் மைனஸ் இ பவர் எக்ஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன்னு எழுதுனா மைனஸ் வெளியே எடுத்துக்கலாம், ஒன் பிளஸ் இ பவர் எக்ஸ் இ பவர் எக்ஸ் பிளஸ் ஒன்னு எழுதிக்கலாம். அப்ப மைனஸ் எக்ஸ் காஸ் இந்த டேர்ம் கிடைக்குது. இப்போ நல்லா உங்களுக்கு தெரியும் ட்ரிக்னோமெட்ரியில காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா என்னது காஸ் தீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா என்னது காஸ் தீட்டா. அப்ப காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா எப்படி இருக்கு, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா என்னது காஸ் தீட்டா. அப்ப காஸ் ஆஃப் இந்த மைனஸ் போய் அப்படி வந்துடும் மைனஸ் எக்ஸ் அப்படி எழுதியாச்சு. அப்ப மைனஸ் எக்ஸ் காஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன் பை இ பவர் எக்ஸ் பிளஸ் ஒன். இப்ப நமக்கு என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் காஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன் இ பவர் எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படியே வந்துச்சா, ஆனா இங்க என்ன இருக்கு மைனஸ் இருக்கு. அப்ப எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போடும்போது என்ன கிடைக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்குது மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷன். நமக்கு ஒரு ஃபார்முலா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் லிமிட்ஸ் சேமா இருக்கணும், மைனஸ் பிளஸ்ல இருக்கணும், மைனஸ் இருக்கணும் இங்க பிளஸ் இருக்கணும். அப்புறம் இங்க ஏன்னா அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஆட் ஃபங்க்ஷன் தான், அது ஃபுல்லாவே டைரக்டா ஜீரோ ஆயிரும் இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆட் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம இது ஆட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம், லிமிட்ஸ் பாருங்க மைனஸ் பிளஸ் ஃபைவ் ஃபைவ். அப்புறம் இது எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இல்லையா, இதை நம்ம ஆட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதனுடைய ஆன்சரு என்னதுதான் ஜீரோ. இதனுடைய ஆன்சர் என்னது ஜீரோ. தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ்ங்கிறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.